நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் சார்பில் ராஜேஷ். என்ன நண்பர்களே, அனைவரும் நலம்தானே? நீண்ட இடைவெளிக்கு பிறகு நமது யூடியூப் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஒரு வாரமாக நமது எல்பிஜி சிலிண்டரை பற்றி வைரலாக நமது யூடியூப் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தினுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலையும் வைரலாக போயிட்டுருக்கு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வந்து அந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய இண்டன், பாரத் பெட்ரோலியத்தினுடைய பாரத் கேஸ் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியத்தினுடைய ஹெச்பி கேஸ், இந்த மூன்று எண்ணெய் நிறுவனங்கள் தான் இந்தியா முழுவதும் வந்து எரிவாயு உருளையை நுகர்வோருக்கு சப்ளை பண்ணுது. இந்த எரிவாயு நிறுவனங்கள் வந்து நுகர்வோருக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்கணுன்றது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, லைசன்ஸ் கொடுத்துருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த பில் அமௌண்ட்டு மேலே ஒரு சிங்கிள் பைசா வாங்கக்கூடாதுன்றது தான் வந்து சட்டம். காரணம் என்னவென்றால், ஒரு எரிவாயு உருளையை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தன்னுடைய குடோனிலிருந்து நுகர்வோருடைய வீட்டு முகவரி கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் உள்பட நம்ம அதனால் சேர்த்து கொடுத்துட்றோம். பைசா வாங்கிடுது அந்த எண்ணெய் நிறுவனம். அப்படி பைசா வாங்கின பிறகு மீண்டும் வந்து நம்மளாண்ட வந்து 20 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 80 ரூபாய் வரைக்கும் கேட்டு வாங்குறதா டெலிவரி பாய் மேலே புகார் வருது. அது வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெசேஜ் போட்டுருந்தோம். இதை பார்த்துட்டு அந்த டெலிவரி பாய், சிலருங்க டெலிவரி பாயே பேசியிருக்காங்க, சிலர் டெலிவரி பாய் குடும்பத்திலேருந்து பேசுகிறாங்க, சிலர் டெலிவரி பாயில் வந்து சங்கங்கள் வைக்க முயற்சி பண்ணவங்களாம் பேசியிருக்காங்க. அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால், எங்களுக்கு அந்த டெலிவரி பாயாக எங்களை வேலைக்கு எடுத்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க வந்து எங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 3000 ரூபாய் வரைக்கும் தான் சம்பளம் தராங்க. எங்களுக்கு ஃபிஎஃப்ஓ, கிராஜுவேட்டியோ, போனஸோ எந்த விதமான சலுகையும் கிடையாது. அவங்க சொன்னது நுகர்வோரோட நீங்கள் டிப்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பி தான் நாங்கள் வந்து கேட்குறோம். இப்போ நுகர்வோருக்கெல்லாம் நீங்கள் போட்ட போஸ்டர்னால, தகவல்னால எல்லாம் எங்களுக்கு காசு கொடுக்க மறுக்கிறாங்க. இப்போ எங்கள் வயிற்றில் நீங்கள் நெற்பள்ளி போட்ட மாதிரி ஆகிடுச்சு, மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மேலே புகாராக பதிவு பண்ணாங்க. அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவை நான் இப்போ போடுறோம். மக்கள் வழிகாட்டி இயக்கம் வந்து மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய தகவலை கடை நிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த சேவையை நாங்கள் செய்கிறோம். யாரையும் பழி வாங்குறதோ அல்ல, அது அவங்க ஊனப்படுத்துறதோ காயப்படுத்துறதோ எங்களோட நோக்கமும் கிடையாது, அது எங்களுடைய வேலையும் கிடையாது. டெலிவரி பாய் என்பவர் ஒரு தொழிலாளி, தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து குறைந்தபட்சம் தொழிலாளர் சட்டத்து பிரகாரம் அரசாங்கத்தின் குறைந்தபட்ச மினிமம் வேஜ் ஆக்ட்னு இருக்குது, குறைந்தபட்ச ஊதிய சட்டம். ஒரு 8 மணி நேரம் உழவு தொழில் செய்யக்கூடிய விவசாயிக்கு குறைந்தபட்சம் 8 மணி நேரத்தில் அவருக்கு 285 ரூபாய் கொடுக்கணுன்றது சட்டம். சாதாரண ஒரு விவசாயிக்கு அந்த சட்டம் இருக்கிறப்போ இவர் சுமையை சுமந்துட்டு வந்து டெலிவரி பண்ணக்கூடிய இந்த தொழிலாளிக்கு அந்த வேலை வாங்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் தான் வந்து இவருக்கு சம்பளம் கொடுக்கணும். குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் பண்ணவங்க. அதுக்கு அடுத்தது இவர் 210 நாள் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் அந்த வேலை செஞ்சார்னா இவருடைய வேலையை வந்து பர்மனெண்ட் பண்ணணும். அது சட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த டெலிவரி பாய்க்கு தேவையான கிராஜுவிட்டி, போனஸ், ஃபிஎப் எல்லாமே அந்த எரிவாயு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் தரணும். இது தவிர அவருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து தரணும். ரெண்டாவது, அவருக்கு தொழில் பாதுகாப்பு தரணும். ரெண்டாவது வந்து அவருக்கு தேவையான அடிப்படை வசதியை, அவருக்கு தேவையான துறை சார்ந்த வேலை சார்ந்த எல்லாத்தையும் அவங்க தான் கவனிக்கணும். இதை அவங்க செய்ய தவறிட்டு நுகர்வோருக்கும் இந்த டெலிவரி பாய்க்கு வந்து சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்க குளிர் காயறது எந்த விதத்தில் நியாயம்? எனவே இப்படி பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுங்க வந்து இந்த டெலிவரி பாய்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செய்யணும் அப்படின்றது தான் நம்முடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோளும் அறிவுறுத்தலும் கூட. ஒருவேளை அந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்க யாரும் கவனிக்கலை, செய்யலைன்னு சொன்னால் இந்த பாதிக்கப்பட்ட அந்த டெலிவரி பாய், சிலிண்டர் டெலிவரி செய்யக்கூடிய டெலிவரி பாய் வந்து தொழிலாளர் துறையை அணுகலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிலாளர் நல அலுவலர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர்னு இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் புகார் மனு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சென்னையில் தொழிலாளர் நல ஆணையாளர், டிஎம்எஸ் வளாகம், அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 618, அவருக்கு நீங்கள் புகார் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், சென்னை 609 நீங்கள் புகார் மனு அனுப்பலாம். அதே போல் அது தொடர்பாக அரசு செயலாளர், தொழிலாளர் துறை,
தலைமைச் செயலகம் சென்னை 609 அவங்களுக்கு நீங்கள் புகார் அனுப்பலாம். இத்தனை பேருக்கு அனுப்பிய நடவடிக்கை இல்லைன்னா உங்களுடைய கோரிக்கை மனுவுடைய நகலை தலைவர் மக்கள் வழிகாட்டு இயக்கம் சைதாப்பேட்டை சென்னை 615 என்ற முகவரிக்கும் நீங்கள் அஞ்சல் மூலமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ அனுப்பலாம். மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி பதிவு செய்வது என்னவென்றால், டெலிவரி பாயில் எங்களுக்கு வந்து மக்கள் வழிகாட்டு இயக்கத்துக்கு விரோதியும் கிடையாது, நாங்கள் அவங்களுக்கு பங்காளியும் இல்லை. அதாவது நீங்கள் பில்லு அமௌண்ட்டுக்கு மேலே கூட வாங்கக்கூடாதுன்ற தகவலையே நாங்கள் வந்து பதிவு செஞ்சுமே கண்டி உங்களுக்காக நாங்கள் வந்து இப்போ விரோதமாக செயல்படுறதா தயவுசெய்து யாராவது இருந்தால் உங்கள் மனசு புண்படும்படி இருந்தால் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான தகவலை நாங்கள் மக்கள் வழிகாட்டிக்கு யூடியூப்பில் போட்டிருக்கோம், அதே போல் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம். தயவுசெய்து அது கவனிங்க. மீண்டும் இது சார்ந்த கூடுதல் தகவல் பெற விரும்பினால் தயவுசெய்து மக்கள் வழிகாட்டு இயக்கத்துடைய கால் சென்டருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. 9677116886, இன்னொரு நம்பர் 9677272789. நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன், தொழிலாளருக்காக குரல் கொடுக்கறது தான் நம்முடைய இயக்கம், முதலாளிக்காக இல்லை. ஆட்சியாளர்களையும் அதிகார வர்க்கத்தையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்கிற திராணியையும் பொதுமக்களுக்கு, அதுவும் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு ஏற்படுத்தி தருவது தான் எங்களுடைய நோக்கம். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம் என்பதை விட இயன்றவரை இயலாதோருக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மக்கள் வழிகாட்டு இயக்கம் செயல்படுகிறது. குறிப்பாக நாங்கள் எங்களுடைய ஸ்லோகனை என்ன வச்சுருக்கோன்னா, துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை, விழிப்புணர்வு அடைந்தவனுக்கு அச்சமில்லை. இந்த தாரக மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.